மனதின் நினைவு எப்படியோ அப்படியே நீ இருப்பாய். கர்த்தர் அப்படிதான். ஆனா இந்த உலகம் என்ன பண்ணிச்சுன்னா, நோ யூ கேன் நாட், உன்னால முடியாது, கஷ்டம், உனக்கு யார் இல்லை, நீ எப்படி அதை பண்ண முடியும், நீ படிச்ச படிப்புக்கு இந்த வேலை கிடைக்குமா, உன்னால் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியுமா, நீ கூப்பிட்டு நாலு பேர் வருவாங்களா, உன்னை போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, இந்த மாதிரி மைண்டில் என்ன பண்ணுறான்னா, பொய்யை பேசி பேசி ஒரு கட்டத்தில் மட்டுப்படுத்துகிறான். இப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கணும்னா களத்தில் இறங்க வேண்டியதில்லை, மனசில் இறங்கணும் ஆண்டவர். இப்போ நமக்கு மெய்யான விடுதலை எங்கே தேவைப்படுதுன்னா, ஃபிசிக்கலாக தேவையில்லை, முதல் விடுதலை நம்ம மனசில் தான் தேவைப்படுது. வாசிங்க யோவானில் சுவிசேஷம் 8:32 வாசி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா, விடுதலையாக்கும். எந்தெந்த ஏரியாலலாம் கஷ்டப்படுறீங்களோ, எந்தெந்த ஏரியாலலாம் கட்டப்பட்டிருக்கீங்களோ, எந்தெந்த ஏரியாலலாம் சிறைப்பட்டிருக்கிறீங்களோ, அந்த பகுதியில் நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். கவனிங்க, 100 பேர் உங்களுக்கு விரோதமாக வராங்கன்னா, நீங்கள் ஒத்த ஆள், 100 பேர் வராங்க, 100 பேர் ஆயுதங்களோடு வராங்க, உங்களால் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஆயுதங்களோட மனுஷன் வரல, 100 எண்ணங்கள் உங்களை நோக்கி வருகிறது, 100 எண்ணங்கள் உங்களை நோக்கி வருது, வெவ்வேறு எண்ணங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்கள்ட்ட என்னமோ பேசுது, நியூஸ் பார்க்கும்போது அது ஒன்று பேசுது, இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு தாட் வருது, நம்மளுக்கு இதே மாதிரி கஷ்டம் வந்துருமோ, நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருமோ, இந்த மாதிரி வியாதி எனக்கு வந்துருச்சுன்னா, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டியதாயிடுச்சுன்னா, எனக்கு இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னா, என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு எண்ணம் ஒரு எதிரி ஆயுதத்தோடு வருவதைப் போல இன்றைக்கு பிசாசு எண்ணங்களாகிய அக்னி ஆஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கிறான். ஹீ சென்டிங் தாட்ஸ், ஃபயரி தாட்ஸ், எண்ணங்களை போடுறான். சும்மா தான் உட்காந்துருக்கோம், மனசில் திடீர்னு ஒரு கெட்ட எண்ணம் வருது, ரொம்ப நாள் இருக்க மாட்டோமோ, நமக்கு ஏதோ நடந்துடுமோ, நமக்கு நஷ்டம் ஆயிருமோ, நம்ம பாதிக்கப்பட்டுருவோமோ, வேலை போயிருமோ, இவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, இவங்க நம்மளை கைவிட்டுருவாங்களோ, ஏதோ ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வரும்போதெல்லாம் ஒவ்வொன்றும் என்ன ஆகுதான், பிசாசு என்ன பண்ணுறான்னா, பிசாசுக்கு உங்கள் மனசில் உட்கார்றதுக்கு இடம் வேணும், அவன் உங்கள் மனசில் கோட்டையை கட்டுவானா, அவன் அனுப்புகிற ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு கல்லை போன்றது. பாருங்கள், ஒரு கட்டடம் திடீர்னு ஆகிறது இல்லை, ஒவ்வொரு கல்லாக தான் வைக்கிறாங்க, ஒவ்வொரு கல்லாக கட்ட கட்ட கட 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 கட்டடம் எழும்பிடுச்சு, ஒன்றும் இல்லாத இடத்துல இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ற ஹால் ஆயிடுச்சு. அப்போ இவ்வளோ ஹால் திடீர்னு வரல, ஒவ்வொரு கல்லாக என்ன பண்ணாங்க, பிசாசு பல வருஷமா ஒரே நாளில் உங்களை அவனால் கவுத்தவே முடியாது, பல சூழ்நிலையில் பல பேரை கொண்டு பல பொய்யை பேசி ஒவ்வொன்றும் அனுப்பிச்சிருக்கிறான், ஒவ்வொன்றும் அப்படியே அட்டாச் ஆகி அட்டாச் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய பயமாயிருச்சு, பாதிக்கப்பட்டுட்டேன், சிறைப்பட்டுட்டேன், கட்டப்பட்டிருக்கிறேன், ஐ எம் நாட் ஏபிள் டு மூவ் அவுட் ஆஃப் திஸ், இதிலிருந்து என்னால் வெளிவர முடியல பிரதர், ஐ எம் அஃப்ரைட், எனக்கு பயமா இருக்கு, சிறைப்பட்டிருக்கேன், இந்த 4 சுபத்தை விட்டு வெளியே என்னால் போக முடியல, ஐ எம் ஸ்ட்ரகிளிங், நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அங்கே கட்டப்பட்டிருக்கிறேன் சங்கிலினால, யார் என்னை விடுதலை ஆக்குவா, அங்கே தான் கத்தர். பிசாசு எண்ணங்களை கொண்டு கட்டுவானா, வார்த்தை கொண்டு கட்டர் கட்டவிழ்ப்பார், எண்ணங்களை கொண்டு சிறைப்படுத்துவானா, வார்த்தை கூறி அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவார், கட்டுண்டவர்களுடைய கட்டை அவர் அவிழ்க்கிறார். சம்திங் ஹேப்பன்ஸ் வென் காட் சென்ஸ் அ வேர்ட். சத்தியத்தை அறியும் போது பாருங்க, எல்லாம் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு போனா உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்க ஒருத்தர் பேசுவார், உனக்கு வேணா இங்க கதை கேட்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா இங்க நடக்கிற வேலையே வேற, கர்த்தர் வார்த்தையை அனுப்பி உங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். சம்திங் இஸ் ஹேப்பனிங்.